ஸோ அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு அனுபவம் அனுபவிப்பவன், நாங்கெல்லாம் அனுபவிப்பவனாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து புது அனுபவம் நாங்கள் அனுபவிப்பவனாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஐயா நீங்க பிரீஃப் ஏதாவது சொல்றீங்களா பிகினிங்ல? சொல்லிடுறேன். அதாவது நமக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் ஏற்படுது, அந்த அனுபவங்களோட சேர்ந்து ஒரு அனுபவிப்பனும் இருக்கிறதாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது ஒரு அம்சம். அது இன்னொன்று, நம்ம எத்தனை விதமான வேலைகள் செய்கிறோம், எத்தனையோ தொழில்களை பார்க்குறோம், கடமைகளை செய்கிறோம், அதுலேயுமே அந்த செய்தல் தொழிலுக்கான ஒரு கர்த்தா நான் தான் செய்கிறேன் சொல்லி ஒரு செய்பவன்கிற ஒரு அம்சம் இருக்குது. அனுபவத்தில் அனுபவிப்பவனுங்கிற அம்சம் இருக்குது. செய்கிற வேலைகளில் கடமைகளில் செய்பவன்கிற ஒரு அம்சம் இருக்குது. இது ரெண்டும் சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் இன்னைக்கு அதை பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம மெயினாக எடுத்துக்கிட்டது வந்து அனுபவம் அனுபவிப்பவன் என்கிற ஆஸ்பெக்டில் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். அடுத்தாப்புல நானும் என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னக்கப்புறம் நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். நல்லதொரு வாய்ப்பு ஐயா கிட்ட நம்ம ஒப்பீனியன் சொல்லி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ரைட் வாங்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வாங்கையா எல்லாரும் வந்து உங்களுடைய வியூஸ், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கறத சொன்னீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுந்தர் சுந்தர் வந்திருக்காரு. சுந்தர், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க, புதுவையில இருந்து பேசுறேங்க. இப்ப அனுபவன் அனுபவிப்பவன் இதுல பாத்தீங்கன்னா என்னோட புரிதல் என்னன்னா, நமக்கு வேற வேற அனுபவங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு லைஃப்ல. இப்ப கோபம் வருது, அப்புறம் கோபம் வரும்போது நம்ம கோபப்படுபவனா மாறிடுறோம் அந்த டைம்ல. அப்புறம் வந்து துக்கம் வரும்போது துக்கப்படுபவனா மாறிடுறோம். இது மாதிரி அப்புறம் சந்தோஷம், பொறாமை, இந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் ஒரு ஒரு அனுபவம் வரும்போது அந்த அனுபவிப்போனா நம்ம மாறிடுறோம், அப்படியே நம்மள அறியாமலே மாறிடுறோம். இப்ப இந்த ஒரு ஒரு அனுபவமும் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தாட்டா தான் இருக்குது, ஒரு எண்ணத்துல இருந்து தான் அந்த அனுபவம் வருதுன்னு நான் ஃபீல் பண்றேன். சரி சரி, ஒரு எண்ணத்துல இருந்து இந்த அனுபவம் வருது. சரி, இப்ப தாட்டே இல்லாத சில நேரத்துல வந்து எந்த அனுபவமும் இல்ல. இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு, லைக் அனுபவமும் இல்ல அனுபவிப்பனும் இல்ல, அது மாதிரி. சோ இது வரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் இருக்கு. நன்றி ஐயா. நன்றி. ஓகே, நன்றி சுந்தர். ரொம்ப சுருக்கமா நல்ல அழகா சொன்னீங்க. மியூட் பண்றேன். பாஸ்கர் அரக்கோணம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நான்ன்றது தான் இந்த அனுபவிப்பனா நான் நம்புறேங்க ஐயா. அதாவது நமக்கு அனுபவங்கள் ஏற்படாத நேரமே இல்லை, அனுபவம் ஏற்பட்டுமே இருக்கு. அந்த அனுபவத்திலிருந்து அதோட நேராக இந்த அனுபவிப்பன் வராங்க ஐயா. இந்த அனுபவிப்பன் அனுபவத்தினால்தான் அனுபவத்தின் நேராக வரதான் வரான். ஆனா நம்ம அதை வந்து ஆக்குப்ப அதாவது அனுபவத்தை மாற்ற முடியும் நம்ம முயற்சி பண்ணும்போது தான் நமக்கு அந்த நான்ன்றது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா ஆகிப்படுது. அந்த நானே தான் புறத்துலயும் செயல்படுவனாவா இருக்கிறேன். அதனால அகத்துல அனுபவிக்கணும், புறத்துல செயல்படுவனும் ஒரே நானு தான். அந்த நான் வந்து வெளியே பொறுப்பெடுத்துக்கணும், உள்ள பொறுப்பு இல்லாம அந்த அனுபவிப்பான் பொறுப்பு இல்லாம இருக்கணும். ஓகே, நன்றி பாஸ்கர். உங்க சைட்ல இருந்து சைட்ல சவுண்ட் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பேசும்போது யூ பிளீஸ் டேக் கேர். மீட் பண்றேன். வேற
கருத்துக்கள் சொல்ல விரும்புறவங்க ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அனுபவம், அனுபவிப்பவன் பற்றிய உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் கருத்து. இளவரசு ரத்தினம் ஃப்ரம் சவுதி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். அனுபவம் அனுபவிப்போம்னா, அனுபவம் வந்து நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் வந்து போயிட்டே இருக்குங்க ஐயா. அந்த அனுபவங்கள் வந்து வந்து போகும்போது இந்த அனுபவிப்பவன் வந்து நம்ம வந்து அந்த அனுபவத்தை வந்து உணர்றோம், நான்ங்கிற ஒரு நம்ம வந்து அந்த அனுபவத்தை உணர்றோங்க ஐயா. அந்த அனுபவத்தை உணரும் போது நம்ம வந்து அந்த அனுபவம் ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிறது இல்லைங்க ஐயா, அந்த அனுபவம் போயிடுது. சரி, அந்த அனுபவம் போனதுக்கு அப்புறம் தான் உணர்றோம். அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவம் வந்து இது நல்லது இது கெட்டது, இந்த அனுபவம் வேணும் இந்த அனுபவம் வேணாம் அப்படின்னு நாம நம்ம அகத்துக்குள்ளேயே நாம வந்து ஒரு இதை நாமள ஆர்டிபிஷியலா அந்த அனுபவிப்போன் வந்து அந்த மெமரி இருக்கிறதுனால அதை வந்து நாம திரும்ப வந்து உற்பத்தி பண்றோங்க ஐயா. இந்த அனுபவம் எனக்கு வேணாம், இந்த அனுபவம் வேணும், இது வந்து எனக்கு வேணும், இதை வந்து வேணாம் அப்படின் போது அதை நாம அதை நமக்கு சில பிடிக்குது சில பிடிக்காம இருக்கும் போது வந்து நம்ம என்ன பண்றோம், அதனால வந்து எண்ணத்தை உற்பத்தி பண்ணி அதுக்கு செயலையே வந்து நாம செயற்கையா ஒரு செயலை உண்டு பண்றோம் இல்லையா. அப்ப அந்த செயற்கையா செயலை உண்டு பண்ணும் போது சூழ்நிலை வந்து நமக்கு சில டைம் அமையுது, சில டைம் நமக்கு சூழ்நிலை அமையாம இருக்குதுங்க ஐயா. அந்த சூழ்நிலை அமையாம இருக்கும் போது நமக்கு துன்பம் வருது ஐயா. சரி, நீங்க பேசலாம். ஐயா, இந்த அனுபவம் அனுபவிப்பவன் இரண்டுமே வந்து உயிரினுடைய ஒரு நிலையா தெரியுங்க. எந்த ஒரு உயிர்களுக்குமே அனுபவம்ங்கிறது பொதுவானதா இருக்கிறதுனால அது ஒரு நம்ம அந்த அந்தந்த உயிர்களுடைய ஜீன்லயே அந்த அனுபவங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் அது ஒரு ஒரு உயிரினுடைய குட்டி பிறந்துடனே போய் அது பாலை தேடி அந்த அம்மாவுகிட்ட போகுதில்லைங்க. அதனால அனுபவங்கிறது வந்து உயிரினுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. சரி, இதுல அனுபவிப்பன் அப்படிங்கிறது வந்து அந்தந்த உடலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுகிறதுங்க. நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி லோகநாதன். நான் உங்களை மீட் பண்றேன். தன்ராஜ், உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். தன்ராஜ், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். ஒரு வருஷமா ஐயோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறேன், புரிதல்ல இருக்கிறேன். ஸோ அனுபவம் அனுபவிப்போம் இரண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஷேடோ ஒன்று வந்துட்டே இருக்கும். அந்த ஷேடோ தான் அனுபவிப்போம். அவ்வளவுதான் ஐயா. நன்றி தன்ராஜ். வாங்க இப்ப ரெகுலரா ப்ரோக்ராம்ல உங்களுடைய கருத்துக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மியூட் பண்றவங்க அனுபவம் அனுபவிப்பான் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யலாம், ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணலாம். ராகவன் சீனிவாசன், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ராகவன் பேசுங்க. நீங்க நமஸ்காரம் ஐயா. நான் ராகவன், பிஎஸ்என்எல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் பேசுறேன். உங்களுக்கு உங்களை ஜூம்ல தொடர்பு கொள்ளணும்னுக்காக பண்றேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலி நான் சொல்றதை விட எனக்கு ஒரு கேள்வி மாதிரி இருக்கு, அதாவது நீங்க அதை தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி. அதாவது நான் அனுபவன்
அனுபவிப்பவன் மனோலயம் இயல்பு. அனுபவம் அனுபவிப்பவன் மனோலயம் இயல்பு, இந்த மூணையும் எப்படி தொடர்புபடுத்துங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது, இந்த உங்க தியானத்தை கைவிடு ஞானத்தை பெறுன்னு படிச்ச அப்புறம் அனுபவம் அனுபவிப்பவன் யாருக்குமே சந்தேகம் வரவே முடியாது. ஆனாலும் நான் இந்த இந்த கேள்வி வேணும்னே கேக்குறேன். அனுபவம் அனுபவிப்பவன் இயல்பு மனோலயம், இத தொடர்பு படுத்தி விளக்கினா அப்புறம் தேவையில்ல. நன்றி. சரி, கேள்வி பதில் செஷன்ல பாக்குறேன். இப்போ வந்து உங்க தரப்புல உள்ள இதுகளை தான் வர இருக்கிறோம். அடுத்தப்புறம் நான் என்னுடைய இதை போன பிறகு கேள்வி பதில் செக்ஷன் வரும், அதுல நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஐயா, ராகவன் ஐயா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் சென்னையில இருந்து பேசுறாரு. அவரு சென்னை இருந்தாரு. ராம்தாஸ் ஃப்ரம் சென்னை. வணக்கம் ஐயா. வணக்கம். இங்க ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி அனுபவம் அனுபவிப்பவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, ஒரு அனுபவிப்பன் தான் வந்து ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறான், அனுபவிப்பவனை வந்து இப்ப ஸ்டாண்டர்டா இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களோட புரிதல் பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு அனுபவம் ஏற்படும் போதுதான் அந்த அனுபவத்துக்கு ஏற்ற புது புது அனுபவிப்பன் வருகிறான். அந்த போன அனுபவத்துக்கும் இந்த அனுபவிப்புக்கும் அனுபவிப்பவனுக்கும் புது அனுபவம் வருகிறான். அந்த அனுபவிப்பவன் அந்த அனுபவத்தோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேங்க. சரி, நன்றி ஐயா. ஓகே, நன்றி. வாசுதேவன் அன்மியூட் பண்ணிருக்கேன் சார், வாங்க நீங்க. அனுபவம் அனுபவிப்பவன், இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி தொடர்ச்சியாக மனம் ஒரு நாலு பேர்த்தோட பேசிட்டு இருந்தாலோ அல்லது ஃபோனில் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு தேவைத்தாப்பில் இருக்கும்போது கூட மனம் டிவைட் பண்ணி மல்டிபிளாக இவங்களே மேனேஜ் பண்ணுது, அவங்களே மேனேஜ் பண்ணுது. அங்கே பார்த்தீங்கன்னா அனுபவம் அனுபவிப்பவன் மல்டிபிளாக வந்து வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு செகண்ட்குள்ள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி மனம் வந்து, நம்ம முன்னாடி ஒரு நாலு பேர் இருந்தால் கூட அவங்களை எல்லாத்தையுமே கவனிக்குது, கவனிப்பவன் அந்த அனுபவம் இருக்குது, அனுபவிப்புங்கிறது நாலு பேர் மாதிரி கூட சில நேரங்களில் தெரியுதுங்க ஐயா. சரி, அந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன அளவில் புரிஞ்சிருக்கிறேங்க ஐயா. இது அந்த மாதிரி தான் அனுபவம் அனுப்பவன் எனக்கு புரிஞ்சிருக்க முடியும். சரி, நன்றி. ஓகே, நன்றி. நான் உங்களை மீட் பண்ணுறேன் வாசுதேவன். வாங்க, வேற யாராவது கருத்துக்கள் பதிவோட சொல்ல விரும்புறீங்கன்னா வாங்க, கம் ஃபார்வர்ட். இங்க எல்லாரும் அனுபவிப்பவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. சோ அனுபவத்தை பத்தி பேச சரி, நானே என்னுடைய கருத்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அதுக்கு நம்ம கேள்வி பதில வேற ஏதாவது வரட்டும். அதாவது எல்லாருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அனுபவம் அனுபவிப்பவன், செயல் செயல்படுபவன், ரெண்டு அம்சம் ரெண்டு பாட்டில் இருக்குது. அனுபவத்தோடு சேர்ந்த அனுபவிப்பவன், ஒரு செயலோடு சேர்ந்த செயல்படுபவன், இப்படி ரெண்டு செக்ஷன். இப்போ நம்ம செயலோடு சேர்ந்து செயல்படுபவனுக்கு என்ன வேலைன்னு சொல்லி சொன்னால், அந்த செயலை நிர்வாகம் பண்ணுற வேலையெல்லாம் அந்த செயல்படுபவனுக்கு இருக்குது. ஏன்னா இவன் தான் பிளான் பண்ணணும், இவன் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம எல்லா செயல்களுக்கும் இது தேவையானது, அவசியமானது, இதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. நம்ம செயல்படுவோனா இருந்து தான் செயல்படணும். அந்த செயலுக்கும் செயல்படுபவனுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை பயன்படுத்தி செயல்படும் நல்லா பிளான் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம், செயலில் வெற்றி பெறலாம். இது செயலோடு சம்மந்தப்பட்டது. அடுத்தாப்பில் வந்து அனுபவம் அனுபவிப்பவன், இதில் தான் என்னென்னா இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் மேட்டர். இது வந்து செயலோடு சம்மந்தப்பட்டதில்லை. செயலினுடைய விளைவாக கூட ஏற்படலாம், பட் இருந்தாலும்
இது செயலுக்கு செயலுக்கு ஒரு தூண்டுதலாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இதை தனியாக பார்க்குறோம், இப்போ சைக்கலாஜிக்கல் செக்ஷனுக்கு பார்க்குறோம். செயலோடு சம்மந்தப்படுத்தாமலே இப்போ இதை மட்டும் தனியாக நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து ஒரு அனுபவம் வருது, மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, பயம் வருது, இது எல்லாமே அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் ஏற்படும் பொழுது அனுபவிப்பன்ருக்கிறானா நீ பார்த்தான்னு சொன்னால், எல்லா அனுபவங்களோடையும் ஒரு அனுபவிப்பன் இருக்கிறான். அந்த அனுபவிப்பவனுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரோல் இல்லை, அந்த அனுபவமாகவே இருக்கிறான். அனுபவம் ஏற்படும் பொழுது அனுபவிப்பன் இல்லாமல்லாம் இல்லை, நாம் நமக்கு ஏற்படுற அனுபவம் நமக்கு தெரியுது. அப்போ நாம் நம்ம அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறவனாகவே இருக்கிறோம். ஆனால் என்னென்னு சொன்னால், அந்த அனுபவங்கள் வந்து எல்லாமே கடந்தோறும் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன பிறகும் ஒரு கண்டினியூட்டி நமக்கு இருக்குது, அந்த அனுபவத்தை எவால்வேட் பண்ணுற மாதிரி. ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீடிச்சா பரவாயில்லையேங்கிற ஒரு டிமாண்டோடு, அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு அனுபவம் வந்துன்னு சொன்னால் இது நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும், இது நம்மளை விட்டு அப்புறப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு அம்சமும் இருந்துகிட்ருக்கு. அது எல்லாமே வந்து நம்முடைய தாட்டினுடைய உதவியோடு தான் வருது. தாட் இல்லாமல் எதுவுமே இல்லை, தாட்டோடு தான் இருக்குது. நம்ம அனுபவம் ஏற்படும் பொழுதும் அங்கேயும் தாட்டு இருக்குது. இந்த தாட்டு இருந்தால் தான் நம்ம வந்து அதை ரெக்கனைஸ் பண்ண முடியும், நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம அனுபவிக்கிறோங்கிற ஃபீலிங் கூட தாட்டினுடைய உதவி இல்லாமல் முடியாது. ஆனால் எல்லாமே தாட்டு இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அந்த அனுபவம் முடிஞ்ச நிலையில் தான் அனுபவிப்பன் மட்டும் ரோல் எடுத்து ஒரு பிரதானமான ரோலில் வர்றான். அப்போ அந்த பிரதானமான ரோலில் அனுபவிப்பன் வரும்பொழுது தான் அவன் வந்து தனக்கு உட்பட்டது தான் அந்த அனுபவங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த அனுபவத்தை கொஞ்சம் செட்டரேட் பண்ணால் பரவாயில்லையே, இந்த அனுபவத்தை நம்மளையோட வச்சுக்கிட்டா பரவாயில்லையே, சிலது நம்மகிட்ட வராமல் பார்த்துக்கிட்டா பரவாயில்லையே, வந்த அனுபவத்தை அப்புறப்படுத்திட்டா பரவாயில்லையேங்கிற மாதிரி ஒரு ரோல் எடுத்துக்கிடும். ஏன்னா அந்த ரோல் எடுத்து பழக்கம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம ஃபிசிக்கலாக உள்ள டியூட்டிஸு, காரியங்கள், கடமைகள் எல்லாத்துலேயுமே அந்த ரோலை எடுத்து எடுத்து அது நம்முடைய ஹேபிட் பேட்டர்னாகவே மாறிட்டுது. அதனால் நமக்கு இது ஒன்றும் ஏதோ ஒரு அப்நார்மலாக நம்ம செயல்படுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்முடைய இயல்பை தான், நம்முடைய கேரக்டர் தான் சொல்கிற மாதிரி நம்மளை அறியாமலேயே நம்முடைய அனுபவங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு போயிடுவோம். இப்போ இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்லைட்டன்மெண்ட், லிபரேஷன் எல்லாமே இந்த ஒரு பகுதியில் தான் நமக்கு தேவைப்படுது. இங்கே தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அனுபவம் சார்ந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா நாம் வந்து தேவையில்லாத ஒரு அனுபவம் அனுபவிப்போம்னு நம்ம கிரியேட் பண்ணி ஒரு தேவையில்லாத குழப்பத்துக்கு நம்ம காரணமாகிடும். அப்போ இதில் வந்து இங்கே நமக்கு ஒன்றும் வேலையே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அது ஏன்னா உண்மையிலே அந்த அனுபவிப்பன் வந்து ஒரு ரோலை எடுக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் எல்லாமே முடிந்த அனுபவம் தான். அந்த முடிந்த அனுபவத்தில் நமக்கு எங்கே எந்த வேலையுமே இல்லை. முடிந்த அனுபவத்தை முடியாத அனுபவம் மாதிரி கற்பிதம் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக என்னமோ தான் நம்ம அதை எல்லாம் ரெகுலேட் பண்ணி அந்த அனுபவம் நம்மளை விட்டு போகலை, அப்படியே இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு பிஹேவியரில் நாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அகத்தை பொறுத்த அளவில் அனுபவம் அனுபவிப்போங்கிற கிளாசிஃபிகேஷனே இல்லை. ஆக்சுவலாக பார்க்க போனால் அனுபவமும் ஒன்று தான், அனுபவிப்போனும் ஒன்று தான், ரெண்டும் சேர்ந்து தான் வருது. அது ஒவ்வொரு அனுபவம் வரும்பொழுதும் அது அப்படி தான் அனுபவம் ஆயிடுது. அது ஒரு ஆஃப்டர் எஃபெக்டாக தான் அனுபவிப்போன்னு சொல்லி ஒன்று ஒரு பிரதானமான ரோலை எடுத்துக்கிட்டு அனுபவத்தை செட்டரேட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணிடுறோம். அதில் தான் ப்ராப்ளமே வருது. அந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து விடுபடுறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதுதான் என்லைட்டன் பண்ணி நம்ம சொல்கிறோம். இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அனுபவிப்பவன்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அனுபவிப்பவன்கிற ரோலே தவறான ரோல். அப்படி ஒரு ரோலே வேண்டியதில்லை. அங்கே வந்து அனுபவம் மட்டும்தான் இருக்குங்கிறதான ஒழிய, அனுபவிப்பவனும் கூட ஏ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான ஒழிய, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸர் கிடையாது. அது உண்மையிலே எல்லாமே ஒரு அனுபவம் தான், அனுபவம் மட்டும்தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அனுபவிப்பன்னு சொல்லி ஒரு அம்சமே அங்கே கிடையாதுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா தான் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடுற மாதிரி.
பிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் செயல் செயல்படுபவனையும் நம்ம எடுத்துக்கிடலாம், எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை. அப்போ எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாகவும் செயல்பட முடியும். அதனால் அந்த டுவாலிட்டியை நம்ம வச்சுக்கிடலாம். இப்போ இதில் ஐயா கூட கேட்டாங்க, இதில் நம்ம மனோலயம் நான் என்ன எங்கே ப்ளே பண்ணுது சொன்னால், நம்ம எல்லா அனுபவங்களுக்குமே மனோலயம் தான் காரணமாகுது. அந்த மனோலயமும் அனுபவங்கள் மண் கொண்டு வருது. அந்த அதுக்கு எல்லாமே வந்து நம்முடைய இயல்பு காரணமாக இருக்குது. நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அனுபவங்கள் வரும். இயல்புக்கு விரோதமாக எதுவுமே வராது. எந்த அனுபவம் வந்தாலும் அதில் நம்முடைய இயல்பினுடைய பங்களிப்பு இருக்குது. அந்த பங்களிப்புக்கு தகுந்த மனோலயம் வருது. அந்த மனோலயத்துக்கு சேர்ந்த அனுபவம் நமக்கு ஏற்படுது. அந்த அனுபவத்தில் தான் இந்த மாதிரி அனுபவம் அனுபவிப்புங்கிற ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்துடுது. அதுவுமே உண்மையிலேயே அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அந்த கிளாசிஃபிகேஷனே இல்லை. அந்த கிளாசிஃபிகேஷனே வந்து ஒரு ஆல்டர் எஃபெக்டாக தான் வருது. நான் என்னுடைய அனுபவம்னு சொல்கிற மாதிரி ஒரு அம்சம் வந்து இப்போ லேட்டராக தான் வருது. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. அந்த அதனால் பிரச்சனையினுடைய அம்சமே இந்த ஃபார்ம் ஆஃப் அனுபவிப்புங்கிற ஃபார்மில் தான் எல்லா பிரச்சனைகளும். நம்முடைய சைக்கலாஜிக்கல் பிரச்சனை தான் நமக்கு பிரச்சனை. அதனால் அதைத்தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறது தான். இப்போ இதில் வந்து ஆரம்ப காலங்களில் எத்தனையோ சாதனைகள் எல்லாமே வந்து இந்த அனுபவத்தை வந்து டிசால்வ் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு இது ஆஸ்பெக்டில் தான் சில பயிற்சி முயற்சிகள் தியானங்கள் என்னெல்லாமோ பண்ணி இந்த அனுபவிப்பவனை டிசால்வ் பண்ணணும், அனுபவிப்பவன் ஒன்றுமே இல்லைங்கணுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இல்லைன்னா அனுபவிப்பவனுக்கு ஒரு டிவைன் நேமை கொடுத்து அனுபவிப்பம் தான் அப்சல்யூட் ரியாலிட்டிங்கிற மாதிரி அப்படி ஒரு பேரை கொடுத்து எது என்னதே ஒன்று பண்ணி இந்த அனுபவிப்பனை வந்து செயலற்று போய் வச்சுட்டான்னு சொன்னால் அனுபவம் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அனுபவம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் பொழுது அது மூமெண்ட் பை மூமெண்ட்டு புதுசாகிடும். மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாகும் பொழுது சைக்கலாஜிக்கல் இயக்கமே ஒரு டைனமிக்காகவும் ஒரு பிரவாகமாகவும் மாறிடும். அதனால் அது அப்படி தான் மாறணுங்கிறதுக்காக இப்போ நாம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதும்னு நம்ம கான்செப்டில் சொல்கிறோம். சிலவங்க அதை பயிற்சி முயற்சிகளோடு இணைச்சிக்கிடுறாங்க. எப்படி வேணாலும் பண்ணாலும் சரிதான். கடைசியில் விளைவு வந்து என்னன்னு சொன்னால் அனுபவிப்பம் வந்து இங்கே நல்லிஃபே ஆயிரணும். அனுபவம் மட்டும் இருந்தால் தப்பு இல்லை. அனுபவங்கிறதே அனுபவிப்பினுடைய குறுக்கீடு இல்லாத பட்சத்தில் அந்த அனுபவம் மட்டுமே ஒரு ஆறா பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு ஆறாகவே மாறிடும். மூமெண்ட் பை மூமெண்ட் நியூவான ஒரு தன்மையில் அது வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது அதுதான் லிபரேஷன் நம்ம சொல்கிறோம். அதனால் இதில் நம்ம அனுபவத்துக்கும் அனுபவிப்பவனுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன, ரியாலிட்டி என்ன, ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறது இதில் அவசியங்கிறக்காக இன்றைக்கி இந்த டாபிக் வச்சுருக்கோம். இது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் ஃபர்தராக எதுவும் வேணும்னு சொன்னால் நீங்கள் கேள்வி பதிலாக நம்ம வச்சுக்கிடலாம், டிஸ்கஷனாக வச்சுக்கிடலாம். ஐயா சென்னை ராகவன் ஐயா, இப்போ நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ராகவன் சீனிவாசன் வந்திருக்காங்க. ஐயா ராகவன் சீனிவாசன் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஐயா சொன்ன விளக்கம் புரிதல் இருக்கு. ஆனால் அனுபவம்னு மாத்திரம் எடுத்துட்டா அது ஜடம்தான். அது இந்த அனுபவப்போங்கிறது உண்மையாக தனிமையாக சுயமான இருப்பு இல்லாத இருந்தால் கூட இந்த சித்த அம்சத்தோட சேர்ந்தாதான் அனுபவம் ஆக்கப்பட முடியும். ஜடம் தன்னாலேயே அனுபவம் ஆக முடியாது. அதனால நம்ம சித்த அம்சத்தை கலந்து ஜடத்தை வந்து ஜடமும் சித்தும் சேர்ந்து நீங்க ஐயா எதுன மாதிரி சித்தட கிரந்தி ஏற்படும் போதுதான் அந்த சித்தட கிரந்தி தான் அனுபவிப்பனா இருக்கிறதா தோற்றம் அளிக்கிறது. ஐயா சொல்ற மாதிரி அவனுக்கு ஒன்றும் வேலை கிடையாது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. வேலை கிடையாதுங்கிற பட்சத்துல அது பிரவாகமா அனுபவத்தோட அனுபவம் சேர்ந்து ஓடி மறைஞ்சிரும். அப்ப துன்பம் கிடையாது அப்படின்னு புரிதல் இருக்கிறதா எனக்கு இருக்கிறதா தோன்ற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கிளாரிபிகேஷனுக்கா? சரிதான் ஐயா, சரிதான் சரிதான். ஓகே ஐயா, உங்க டவுட் கேட்டுக்கங்க ஐயா. சீனிவாசன் ஐயா, நீங்க மனோலயம் லிங்க் கேட்டீங்களே, இப்ப திருப்பி கேட்டுக்கங்க. ஐயாவே சொல்லியாச்சு, அது மனோலயம் செயல், அதாவது ஒருத்தரோட இயல்புக்கு தகுந்த மாதிரி மனோலயம் வாயிலாக அனுபவம் அனுபவிப்பவன். இது மனோலயம் அனுபவம் அனுபவிப்பன் இடத்துக்கு ஒரு லிங்க் மாறி, அது மனோலயம் இதுவும் ரெண்டும் ஒரே செயல்பாட்டுக்கு இருக்கிறது. ஐயா மூணையும் கலந்து தானே சொன்னார், இயல்புக்கு தகுந்த மாதிரி மனோலயமும் அனுபவம் அனுபவிப்பவன் எழுன்னு சொல்லிட்டாரு. ஐயா நான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே ஃபாலோ பண்ற ஒரு ஆசாமி. பராப்ஸ் ஐயா சேலத்துக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து
திருச்செந்தூர்ல இருந்து அவரை தொடர்ந்து அவரோட இருக்கேன். ஐயாக்கும் தெரியும் அது. நன்றி. நன்றி ஐயா. திருச்செந்தூர் இருக்கும்போது பிஎஸ்என்எல் லைன் தான் வச்சிருந்தாங்க நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி. ஓகே நான் மியூட் பண்றேன். தன்ராஜ், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். தன்ராஜ். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட் வருது, வந்துட்டு அந்த மொமெண்ட்லேயே போயிடுது. போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடியில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் எதனால இருக்கு, பட் அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு ரொம்ப நேரம் இருக்கு. ஆனால் செகண்ட் தாட் தாட்டு தேர்ட் தாட் வரும்போதெல்லாம் தெரியல அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. வைப்ரேஷன் வந்ததுனாலே அது உங்களுக்கு பாடியிலே ரியாக்ஷன் ஆயிடுது. சைக்கலாஜிக்கலாக வந்து அதனுடைய அது தோற்றமும் மறைவும் ரொம்ப வேகமாக இருக்கும். அது பாடி லெவலில் வரும்பொழுது அதனுடைய மறைவு ஏற்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது நம்ம மனசில் வந்து அதனுடைய வேகம் வந்து ஒரு வினாடிக்கு 60 கூட ஏற்படலாம். ஆனால் பாடி லெவல் வரும்பொழுது ஒரு வைப்ரேஷன் மறைகிறதுக்கு 1 நிமிடங்கள் கூட ஏற்படலாம். அது ஒரு 60 வினாடி கூட எடுத்து மறையலாம். அது மனசில் வந்து ஒரு வினாடியில் 60ல் 1 பங்குள்ள நேரம் கூட ஏற்படலாம். வேகத்தில் அவ்வளோ வேகமாக வந்து மனது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. உடல் அனுபவங்கள் வந்து மாறுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ நீங்கள் வைப்ரேஷனாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே உடல் அனுபவம் தான். உடல் அனுபவமாக சில ரசாயன மாற்றங்களாக ஏற்படுத்துறதுனால அந்த ரசாயன மாற்றங்கள் சமன்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நன்றி. ஓகே தன்ராஜ், தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணுறேன். ஜோ, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க ஃபுல் நேம் அங்கன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம், என்னுடைய பேர் ஜோசப், சென்னையில இருந்து பேசுறேன். சரியா, இந்த அனுபவம் அனுபவிப்பண்லதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இப்ப நீங்க சொன்னாப்ல ஒரு எண்ணம் வருது, உடனே அதை மறந்துடுறோம், அங்க அனுபவிப்பன் இல்ல தனியாங்கிறது இல்லைங்கிறீங்க. ஒரு குற்றவாளிய போலீஸ் பிடிச்சிருக்காங்க, அவனை லத்தியில அடிச்சு அவன்கிட்ட ஏதோ என்கொயரி பண்றாங்க, ஒரு தடவை அடிக்கிறாங்க, அந்த எண்ணம் உடனே போயிடுதியா? அந்த பய உணர்வு வலிக்கிற வலி உணர்வு வந்து உடனே போயிடுது. உடனே அவனுக்கு அடுத்த அடி விழுவுன்னு தெரியும். ஏன்னா அவன் 50 தடையை 100 தடையை அடிக்க போறாங்க. அப்ப அது அனுபவிப்பவன் அங்கேயே இருக்கிறானே, நான் நல்லா ஃபீல் பண்றேனே, அடுத்தது அந்த உணர்வு வலி உணர்வு வரும்போது திரும்ப அங்க இருக்கேனே, நானு எப்படி போயிடுவாங்கிற அனுபவம் அனுபவம்னு ஒண்ணுன்னு சொல்றீங்களே, அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. உனக்கு அடுத்த அடி உழுவு போகுதுன்னு தெரியும், 50 தடவை அவனை அடிச்சு அவனை என்கொயரி பண்றாங்க, நானே இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒரு தடவை வந்துருச்சு, சரி போயிடுச்சு அனுபவம், அது அனுபவமா விட்டுற, சரி நீங்க சொல்றாப்புல அதை மறந்துடுறேன், அனுபவிப்பேன் அங்க இல்ல, அனுபவத்தான் அனுபவம் இது ஒண்ணுன்னு. இப்ப 2வது அடி உழப்போகுது அப்படிங்கும் போது எனக்கு நல்லா தெரியும், எனக்குதான் அதே வழியானது திரும்ப வரப்போகுது அப்படிங்கும் போது அங்க அனுபவிப்போம் நான் இருந்துகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு அடி விழும் போது எனக்கு தெரியுதே, நான் எப்படி அனுபவத்தோட போயிட முடியும், அதை விட்டுற முடியும்? ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்னா நீங்க சொல்றது ரைட்டியா? இப்ப 100 தடவை என்னை அடிக்க போறாங்க, போலீஸ் என்கொயரிலாம் அதான் லத்தி சார்ஜ்னா அது நடக்குது, சாதாரணமா நடக்கிற விஷயம். அந்த நேரத்துல வந்து நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து அனுபவிப்பேன், நான் ஒரு ரோல் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஏன்னா தெரியுது அடுத்தது விழப்போகுது அப்படின்ட்டு, அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அங்க அனுபவிப்பன் வந்து வேற யாரும் நினைச்சுக்க முடியாது, இல்ல வேற ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தியோ நாங்கிறது எல்லாமே யூனிவர்ஸோ ஏதோ ஒண்ணுமே நினைக்க முடியாது, இல்ல அது அனுபவத்தோடய போயிடுதுன்னு சொல்ல முடியாது. நான் வாங்குறேங்கிறது எனக்கு நல்ல உணர்வு தெரியுது. அப்ப அந்த இடத்துல அனுபவிப்பன் இருக்க செய்யறானே. நீங்க நம்ம நூல்கள் படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லையா, படிக்கல, நூல்கள் படிக்கல, உங்களுடைய இது மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஒரு செயலோட சம்பந்தப்பட்டு ஒரு அனுபவிப்புங்கிற மாதிரி நம்ம வர்றோம். நம்ம ஒரு செயலுக்கு செயலோட இணைச்சும் நம்மள பாக்குறோம். நூல்களை கொஞ்சம் உங்களுக்கு உங்க கேள்விக்கு மட்டும் விளக்கம் சொல்றாருன்னா ரொம்ப பேசிக்கலா நம்ம பழையபடி பிகினிங்ல இருந்து வர வேண்டி இருக்கும். இப்போ அதனால நீங்க வந்து நம்ம நூல்களை கொஞ்சம் படிச்சீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியும். ஏன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் உங்க கேள்வி தவறான கேள்வி இல்லை, சரியான கேள்வி தான். உங்களுக்கு வேண்டிய விளக்கங்களெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவங்க தான். பட் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற அளவில் நம்ம விளக்கம் சொன்னால் அவங்களுக்கு மட்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நூல்கள் நீங்கள் படிங்க, படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. சரியா சரியா, இல்லை நான் படித்ததில்லை, உங்கள் நூல் படிக்கல, கண்டிப்பாக படிக்கல. ஆமாம், ஏதாவது ஒரு நூல் படிங்க, ஏதாவது ஒரு நூல் படித்தா போதும். சரி சரி, படிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். சரியா சரியா, அகம் புறம் பார்க்குறேன் தொடர்ந்து உங்களுக்கு இது உங்களுடைய இது அறிவுரையை நான் பயன்படுத்தி. அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நூல், இந்த தியானத்தை விடு ஞானத்தை குறுங்கிற நூலை கூட நீங்கள் படிக்கலாம். படிச்சிங்கன்னா அந்த ஒரு நூல் போதும், ஒரு நூல் படித்தாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம், எல்லாமே ஆன்லைன். அனுப்பியிருக்கோம் அத பாருங்க நீங்க, ஐயா புக்ஸ் வந்து அத்தனை புக்ஸும் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க உங்க அது ட்ரை பண்ண, அதான் அந்த சர்ச் நாட் ஃபைண்ட்னு வந்துட்டே இருந்துச்சு. சரி, நான் கண்டிப்பா புக் வாங்கினா நீங்க வந்து உங்களுடைய நம்பரை சாட்ல போடுங்க, அந்த லிங்க் நான் உங்களுக்கு இப்பவே அனுப்பிடுறேன். உங்களுடைய நம்பரை வந்து இப்ப சாட்ல இங்கேயே போட்டுருங்க. ஓகே ஓகே ஜோசப், ஓகே ஜோசப், நன்றி. மியூட் பண்றேன். இளவரசு ரத்தினம் சவுதி ஐயா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க நீங்க. ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா, இப்ப வந்து நம்மளுக்கு அனுபவம் வந்து ஏதோ ஒரு அனுபவம் வந்து போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு அனுபவிப்பவன் வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த அனுபவம் வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது ஃபீல் ஆகும் போது வந்து நமக்கு அந்த அனுபவம் வந்து போயிடுது, ஆனா நம்ம அதை வந்து ஆர்டிபிஷியலா சில டைம் வந்து அது வேணும்னு கிரியேட் பண்றோம், அது இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு. இதுல வந்து என்னன்னா, இப்போ ஒரு சில செயல்களினோட விளைவுல துன்பமான அனுபவம் வருது அப்படின்னா, அந்த அனுபவம் போனாலுமே அந்த சூழ்நிலை வந்து சில டைம் போறதில்ல. இப்ப அந்த சூழ்நிலை போகாததுனால அந்த துன்பமான அனுபவம் திரும்ப திரும்ப வருதுன்னு வச்சுக்கீங்களாங்க ஐயா, அப்ப அது வந்து நம்ம அந்த சூழ்நிலையை மாத்தறதுக்கு போராடலாமா இல்ல போராடாம விட்டுறலாமா? இல்ல, சூழ்நிலை நம்ம மாத்தி அமைக்க தானே செய்யணும். ஏன்னா செயல் பாத்தீங்களா, செயலை வந்து அதுலதான் நம்ம தர்ம நியாயங்கள் மட்டும்தான் பின்பற்றணும். தர்ம நியாயங்களை பின்பற்றி நீங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கு நம்ம கடமைப்பட்டவங்க, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு. நம்ம அகத்துல உள்ள அனுபவங்களை மாத்துறதுக்கு தான் நமக்கு பொறுப்பே கிடையாது, அது தேவையில்லாம பொறுப்பு எடுத்துக்கிடுறோம். அப்படி பொறுப்பை எடுத்துக்கிட்டனாலதான் அக அனுபவங்கள் வந்து கண்டினியூ ஆகுது, இல்லைன்னா அக அனுபவம் சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். புறத்தை பொறுத்த அளவுல சூழ்நிலைகளை வந்து நாம முயற்சி பண்ணி மாத்தலன்னு சொன்னா அந்த சூழ்நிலை தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதனால சூழ்நிலையை நிச்சயமா நம்ம மாத்தணும், அதுல 100% நம்ம முயற்சி பண்ணோம். அதாதாங்க அந்த எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடியில பெயினோ இல்ல வேலை விட்டு போயிடும்போது வேற வேலை தேடுறதோ இல்ல ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சு அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி பெயின் எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து சூழ்நிலையை மாத்திக்கிறது வந்து ஓகே தானங்க ஐயா? அதாவது என்ன சூழ்நிலைன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க ஒரு கஷ்டமான இடத்துல நீங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க இருக்க வேண்டியது உங்களுக்கு கடமை இருக்கு இல்லையா? ஒரு அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே அதை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தான் செய்யணும். அதுல நம்ம சூழ்நிலையை மாத்தணும் போராடக்கூடாது. சூழ்நிலையை வந்து மாத்துறதுக்கு நமக்கு அவசியம் அல்லது தேவைன்னா மாத்தலாம். நம்ம மன அனுபவங்களுக்காக சூழ்நிலையை மாத்தணும்னு அவசியம் இல்லை, அது தப்பி விடுற மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி சரிங்க, மன அனுபவம் இல்லாம நார்மலா ஒரு தேவைக்காக மாத்தலாம். இல்ல ஆமா, அதாவது எப்படின்னு சொன்னா தேவைக்காக, தேவையை நிறைவு பண்றதுக்காக மாத்துங்க, மன அனுபவங்களுக்காக சூழ்நிலையை மாத்தணும் அவசியம் இல்லை. மன அனுபவங்கள் தானாவே செட்டில் ஆயிரும், நம்ம மன அனுபவங்களை எடுத்து போராட வேண்டிய அவசியமே இல்லை, மன அனுபவங்கள் தானாவே செட்டில் ஆயிரும். அதுல நம்ம வந்து தப்பி விடணுங்கிற மனநிலைதான் வந்து மன அனுபவங்களை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா மன அனுபவங்கள்லாம் ஒரு ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். சரி சரிங்க, நன்றிங்க. ஓகே ஓகே, நன்றி இளவரசு, நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் பாலு, சென்னை நினைக்கிறேன், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வாங்க, உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்க. இருக்கட்டும் சார், நான் ஆடியோலே கண்டினியூ பண்றேன்.
ஆக்சுவலா என் பேர் பாலசிவசங்கரன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஐயா வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா இப்ப உடல் அனுபவங்கள்னு இருக்கு, மன அனுபவங்கள்னு இருக்கு. உடலால சில விஷயங்களை அனுபவிக்க முடியுது, அடுத்து மனதால சில விஷயங்களை அனுபவிக்க முடியுது. இது ரெண்டும் இல்லாத இது ரெண்டுமே இல்லாம நம்மளுக்குன்னு எதுவும் அனுபவம் இருக்கா, அதை அனுபவிக்க முடியுமா? இன்னொன்னு, இப்ப உடலும் மனசும் இருக்கிற வரையிலும் இந்த அனுபவங்கள் அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி புரிதல் இருந்தாலும், இப்ப வந்து மகான்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடலை துறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு எதுவும் அனுபவமோ இல்ல அனுபவி போனா அவங்க இருக்க முடியுமா, இதுல ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. நான் ஒரு 6 மாசமா அவங்க நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயாட்லாம் இப்பதான் வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருக்கேன். பாபுலால் சாரை கூட ஆட் பண்ணியிருக்கேன் குரூப்ல, அப்பப்ப மெசேஜ் பாத்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் அப்பப்ப வந்து போகுது ஐயா. அதாவது இப்ப நம்ம மகான்கள்னு சொல்லி நம்மளை விட்டு அவங்களை அப்புறப்படுத்த வேண்டாம். நம்ம எல்லாருமே மகான்னுட்டு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து பிறப்புலேயே வந்து நம்ம எல்லாருமே லிபரேட்டட் கண்டிஷன்ல இருக்கோம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது லிபரேஷன் தான். ஒவ்வொரு குழந்தையுமே லிபரேட்டட் கண்டிஷன்ல தான் இருக்கு. நீங்களும் குழந்தையா இருந்தா வந்திருக்கிறீங்க. பிறகு என்ன பண்றோங்கன்னா, அறிவினுடைய வளர்ச்சியினால அந்த லிபரேஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இன்டெலக்சுவல் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த இன்டெலக்சுவல் ஸ்டேட்டுன்னு பலம் இழந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு எப்போ இன்னைக்கும் உங்களோட தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் அதுதான் இருக்கையிலே உயர்ந்த நல்லது. இப்போ நம்ம இன்டெலக்ட் எதுக்கு பயன்படுதுன்னா, புறத்தில் ஒரு வேலையை எல்லா வேலையும் ஒரு குழந்தை கையில் எந்த வேலையுமே கொடுக்க முடியாது, எந்த பொறுப்பையுமே கொடுக்க முடியாது. அது ஒரு குழந்தை கையில் பொறுப்பு எப்போ கொடுப்போம்னு சொன்னால், அது வந்து இன்டெலெக்சுவலாக மெச்சூரான நிலையில தான் அது கையில் பொறுப்பை படைப்போம். அதே மாதிரி நாமளும் நிறைய பொறுப்புகளை எடுக்கும்போது எப்போ எடுக்கிறோன்னு சொன்னால், இன்டெலெக்சுவலாக ஒரு மெச்சூரிட்டிக்கு வரும்பொழுது பொறுப்புகளை எடுக்கிறோம். அதனால் இப்போ இதில் நம்ம ஞானிகள் நீட்டு நம்ம எடுத்து மகான்கள்லாம் நீட்டு எடுத்து இது ஒரு வினோதமாக அவங்களெல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம். அவங்க எல்லாருமே ஒரு சராசரி மனிதர்கள் தான். இப்போ இதனால அது இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு வினோதமான அனுபவங்கள்லாம் கற்பனை பண்ணிட்டு கிடந்தோம்னா, அது நம்முடைய ப்ராக்டிக்கலாக உள்ள சூழ்நிலையை மீட் பண்ணுறதுல நம்ம தடுமாறிடுவோம். அதனால் ஞானிகளை தேவையில்லாமல் நம்ம போட்டு இப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்களே கற்பனையே பண்ண வேண்டாம். ஒரு குழந்தையே கற்பனை பண்ணிக்கிடுங்க. அதுதான் குழந்தையாக இருக்கிறது தான் ஞான நிலை. அதுதான் லிபரேஷனில் இருக்கக்கூடிய நிலை. அதுதான் இருக்கையிலே உயர்ந்த நிலை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்டெலெக்டை நம்ம முழுக்க கீழே போடவும் முடியாது. இன்டெலெக்டை வச்சு தான் நம்ம எல்லா வேலைகளையும் செய்கிறோம். நம்மளை எல்லா வேலைகளுக்கும் இன்டெலெக்டை பயன்படுத்தி விடுங்க. அந்த மன அனுபவங்களோட சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம இன்டெலெக்டுக்கும் அதுக்கும் அவசியமே இல்லை. அதனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது நம்ம உடலை விட்டு போன பிறகு கூட மனோ சரீரம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ மனோ சரீரம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக ஞானிகள்ங்கிறவங்க வந்து இன்னும் உடலோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. ரெண்டாவது, உடலை விட்டு போன பிறகு அங்கே போனாலுமே ஞானிகளுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அங்கேயும் நமக்கு மனோசரீரம் இருக்குது, ஞானிகளுக்கும் மனோசரீரம் இருக்குது. ஆனால் அந்த மனோசரீரத்தில் வந்து எப்படி அனுபவம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இன்டெலெக்டுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி உள்ள அனுபவங்கள் ஏற்படும். அதனால் இப்போ நம்ம முடிவுகளை மறுபரிசீலனம் பண்ணிக்கிட்டு என்ன எங்கே செயல்படணும் எங்கே செயலில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால், எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடும். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நல்ல நமக்கு கிடச்சிக்கிடும். அதனால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம வர்றது எப்படி, இழந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை பழையபடி திரும்ப பெறுறது எப்படிங்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. நிச்சயமா ஐயா. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு வந்து அது ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இறக்கும் போது வந்து ஒருத்தர் வந்து எதை நினைச்சு அவங்க வந்து பிராணனை விடுறாங்களோ அதுல இருந்து அவங்க தொடர்ச்சி ஆவாங்க. ஸோ மகான்களை நினைங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதன்படி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே வந்து துறக்கிறதுக்கு ரெடியான ஒரு கண்டிஷன்ல நம்ம மனசை எப்பவுமே வச்சிருக்கணுமா? எதுக்கு ரெடியான நிலையில எல்லாத்தையும் இப்ப வந்து பிரவாகமா இருக்கிறதுக்குன்னு நம்ம ரெடியா இருந்தோம் அப்படின்னா, அது சரியான முறையில வந்து நம்ம ஜீவனை பிரிய முடியுமா? இல்ல, இது வந்து சைக்கலாஜிக்கல் மேட்டருக்கு மட்டும்தான். பிசிக்கலா நீங்க பிரவாகம் வந்து சரியா வராது. பிசிக்கலா வந்து பிரவாகம் வந்து சரியானது இல்ல. அங்க வந்து நீங்க செய்ய வேண்டியதுல ஒரு ஸ்டாட்டிக்கா கூட இருந்து செயல்படலாம், ஒரு ரிஜிடிட்டியை கூட மெயின்டைன் பண்ணிக்கிடலாம். அது அங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். பிரவாகங்கிறதே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். உண்மையில் அது பிரவாகம் தான் இருந்துகிட்டு இருக்கு.
நாம பிரவாகத்தெல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. அந்த பிரவாகமாக இருக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் இருந்தால் போதும். அதுவா போயிட்டு இருக்கு, போகிறத போய் நம்ம ஒன்றும் அதை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி ஏதோ ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாமே ஓடிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே அதுக்கு அதை நம்ம அங்கீகரிச்சுட்டா போதும். புரியுதுங்கய்யா. இன்னொன்று அந்த கடைசி ஒரு கேள்வியா, இப்போ வந்து நமக்கு வந்து அதாவது இறப்பு கண்டிஷன்ல நம்ம வந்து ஒரு ஞானிகளை நினைக்கும் போது அவங்கள அடைவோம் அப்படின்னு பொதுவாக சொல்ற ஒரு கருத்து உண்டு. இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனோநிலையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோடது படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே நினைக்க வேணாம். இப்போ வந்து ஒரு கிருஷ்ணரையோ ஒரு ராமனையோ அந்த மாதிரி வந்து எந்த விஷயத்தையும் வந்து நம்ம பாயிண்ட் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து இயல்பா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் சரியான முறையா ஐயா? கண்டினியூ பண்ணி போய் ஈவன் வந்து ஜீவன் நம்ம வந்து பிராணனை விட போதும், அதாவது இறப்பு நிலையிலையும் இதே மாதிரியே வந்து இருந்துடலாமா? எதுவும் நம்ம முயற்சி பண்ணி இப்போ நம்ம கருத்தை வந்து ஒரு பிகினர்ஸுக்கு சொன்னான்னா அவங்களுக்கு புரியாது பார்த்தீங்களா? பிகினர்ஸுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னெல்லாமோ சொன்னா தான் அவங்க ஒரு கட்டம் வரைக்கும் பயணம் பண்ணி வருவாங்க. பயணம் பண்ணின்னு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கே இதை பற்றி ஒரு ஐடியா வந்த பிறகு சில இதுகளெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் பண்ணால் போதும் இதெல்லாம் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறதே வந்து எடுத்த இடத்துல நம்ம பேனாவால் எழுத முடியாது, எடுத்த இடத்துல முதல்ல ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லேட்டில் கூட எழுதி பழகுவோம், பென்சிலால் எழுதி பழகுவோம், அப்புறம் கடைசியில் பேனாவால் எழுதுவோம். அதுக்கப்புறம் எழுதுற கூட இல்லாமல் எல்லாமே கம்ப்யூட்டர் டைப்பிங்காக கூட மாறிடும். என்னெல்லாமோ அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி எடுத்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடுகளை கூட சேர்த்து இணைச்சி கொடுத்தா தான் நீங்கள் வேற எங்கேயோ தேவையில்லாதன்னு மனசு அலைபாயும் பொழுது நீங்கள் ஞானியே நினச்சிக்கிட்டு இருங்க, இறைவனையே நினச்சிக்கிட்டு இருங்க, நாம ஜபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஆற்றுப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த ஆற்றுப்படுத்துறது அவசியம் ஆரம்ப காலத்தில். அப்படி வந்து தான் பிற அடுத்த இடத்துல பிறகு கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணி வேறு மாதிரி கூட மாற்றி விடலாம். அதனால் எல்லாமே எல்லாமே சரியானது தான், எல்லாமே ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் சரியானது. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இங்கே குவைத்தில் வந்து இந்த டைம் 7 மணிலாம் எனக்கு ஒர்க்கிங் டைம், அதனால் நிறைய வாய்ப்புகளை வந்து தவற விட்டேன். இந்த தடவை உங்கள்கிட்ட நேரடியாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. ஓகே நன்றி. ஓகே தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை மீட் பண்ணுறேன். சுந்தரையா நான் உங்களை அன்மீட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம மனசில் நிறைய பதிவுகள் ஏற்படுது, சமுதாயம் நமக்கு நிறைய பதிவு ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ஏதாவது ஒழுங்காக பதில் சொல்லலைன்னா உனக்கு வந்து அறிவு இல்லை அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் எதையாவது பார்த்து பயப்படும் போது நீ வந்து கோழையாக இருக்க, அப்புறம் நீ வந்து நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கோவப்பட்டுருவோம், அப்போ வந்து நீ வந்து எப்பயுமே ஒரு கோபமாகவே இருக்க, ஷார்ட் டெம்பராக இருக்க, உனக்கு வந்து டேலண்ட் இல்லை ஏதோ ஒன்று சொல்லும்போது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மைண்டில் வந்து ஒரு பதிவு மாதிரி ஆயிடுது. பதிவு மாதிரி ஆயிட்டு இதுதான் நம்ம பர்சனாலிட்டி. நம்ம பர்சனாலிட்டின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில், நம்ம இதுதான் நம்ம அப்படின்னு நம்ம வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் டோட்டலாகவே. ஸோ வந்து இந்த பிலீஃபோட தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதன், நமக்கு வந்து அப்படி அந்த நிறைய இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கலெக்டிவாக பிலீவ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்சனாலிட்டியை வச்சுட்டு வாழும்போது நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வருது. நம்மளால் ஒரு பிரச்சனை வந்தால் அதை சால்வ் பண்ண முடியல, ஏன்னா நம்ம நம்புகிறோம் நம்மளுக்கு வந்து திறமை இல்லை. அந்த பழைய பதிவுகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா, இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு? சரி, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்கள் கீழே நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் விரட்டி பிடிச்சி வேலை வாங்கினா தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்போ நீங்கள் வந்து எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு ஒரு கோவத்தை காட்டுற மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் ப்ளே பண்ணால் தான் அங்கே வேலை நல்லா நடக்கும். இப்போ இது காலப்போக்கில் என்ன ஆயிருந்துன்னா உங்களுடைய டெம்பரமெண்ட்டே வந்து எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி கூட ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இது உங்கள் கேரக்டராகவோ இயல்பாகவோ மாறிடும். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு பெரிய மேலதிகாரி யாரையோ பார்க்க போகிறீங்க, இப்போ உங்களுக்கு கோவப்படுற இயல்பு அங்கே காட்ட முடியாது. அப்போ அவங்கள்ட்ட என்ன எப்படி பேசி அவங்களுடைய கன்சென்ட்டை வாங்குறதுங்கன்னா அவங்கக்கிட்ட பொலைட்டாக பேசி ரொம்ப பணிவாக பேசினா தான் நீங்கள் அவங்கள்ட்ட உங்களுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து
உங்களுக்கு உங்கள்கிட்ட இயல்புல கோபமான இயல்பு இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு எது தேவை அதுதான் வெளியே வரும் உங்கள்கிட்ட இருந்து. அதனால் எல்லா விதமான இயல்புகளும் நமக்கு இருக்கலாம், இருந்தாலும் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன இயல்பு தேவையோ அதுதான் அந்த நேரத்தில் பிளே ஆகும். அதனால் அந்த இயல்பை பற்றி நம்ம ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும்னுட்டு சொல்லி இங்கே ஃபிக்ஸடாக எதையுமே நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே தானாகவே மாறிடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருந்த ரோல்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மாறிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ப்ளே பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் கூட போயிடலாம். கோவப்படுற இயல்பே கூட மாறி குறைஞ்சி போயிடலாம், அது கூட வாய்ப்பே இல்லாமல் கூட போயிடலாம். அதனால் நீங்கள் என்ன செயல்படுறீங்களோ உங்களை நிர்வாகம் பண்ணுறது உங்கள் செயல் தானே ஒழிய உங்கள் இயல்பு கிடையாது. அந்த நீங்கள் செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, அந்த செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உங்கள்கிட்ட இருந்தே வந்துடும். உங்கள்கிட்ட ஏன்னா நம்மகிட்ட இயல்பு வந்து எல்லா இயல்பும் இருக்குது. கோவப்படுற இயல்பு இருக்குது, பணிவு காட்டக்கூடிய இயல்பு இருக்குது, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது, மகிழ்ச்சி அடையக்கூடிய இயல்பு இருக்குது, அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இயல்பு இருக்குது, அடுத்தவங்கள காயப்படுத்தக்கூடிய இயல்பு இருக்குது, எல்லா இயல்பும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணுங்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு என்ன இயல்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினா இந்த சூழ்நிலையை நல்ல முறையில் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கே தெரியும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான். நம்மளை நிர்வாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண பண்ண உங்களுக்கு தேவையான இயல்பு சப்போஸ் ஏதாவது மாறணும்னா அதுவே கூட ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் நிர்வாகம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களை நிர்வாகம் பண்ணுறங்கிற ஒரு அணுகுமுறை கீழே வச்சுட்டு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வந்துடுங்க. வந்தீங்கன்னா வெளியே நல்லா இருக்கும், உள்ளே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே நன்றி, அவங்கள மீட் பண்றேன். நெக்ஸ்ட் சுந்தர். சுந்தர் நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா நான் இப்ப ஏற்கனவே பேசிட்டேன். சரி சரி ஓகே, நான் உங்களை மீட் பண்ணிடுறேன். தன்ராஜ் நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். நன்றி. இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் உண்மைங்களா ஐயா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிசிக்கல் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா உண்மைங்களா? ஏன்னா அகத்தை பொறுத்தளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாய, அங்கே எதுவுமே இல்லை. பட் இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியுது, சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்கு. பட் எக்ஸ்டர்னல் உலகமும் வந்து மாயை அப்படின்ற போது நமக்கு அது கலைய இல்லைங்களா? கலையாம அப்படியே இருக்கு, அகத்துல வந்து கலைஞ்சிருது. அதான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது கூட நீங்க நம்ம நூல்களில் ஆன்ம ஞான ரகசியம் ஒரு நூல் படிச்சிருக்கீங்களா? அது நாம் படிக்கலங்க. தேடி போக வீடில்லை அந்த லேட்டஸ்டான நூல்கள் அதெல்லாம் இருக்கு. இந்த பழைய நூல் இது வந்து ஆரம்ப காலத்துக்குள்ள நூல் அது, ஆன்ம ஞான ரகசியம் சொல்லி. அது எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது உண்மைதான், பட் இருந்தாலும் கூட நம்ம பார்க்கறது வந்து ரிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஆக்சுவல் உலகத்தை நம்ம பார்க்க முடியாது. உதாரணமாக நம்ம கண் முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்கு. இந்த மரம் வந்து பொய்யின்னுட்டு சொன்னான்னா, இப்போ மரம்ங்கிறது மாயை பொய்யின்னுட்டு சொன்னான்னா யாருமே அது அப்சர்டாக தான் தெரியும். அது ஆனால் உண்மையிலே மரத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த மரம் வந்து நம்ம கண்ணில் என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குதோ அந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஒலி கேட்குது, அந்த ஒலிங்கிறது ஒலியை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஒலி நம்ம காதில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதனால் எல்லாமே நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஃபார்மில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இருந்தாலும் அதுக்கு ரியலாக அங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்காக்க நம்ம வந்து புற உலகத்தை புறக்கணிக்கணுங்கிறது இல்லை, இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாமே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஃபார்மில் தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு நாம் வந்து அது இருக்கிறத அனுமானிச்சுக்கிடுறோம். அதனால் இது வந்து ஒரு ஹில மாயின்னு சொல்லலாம், ஆக்சுவலாக உண்மையிலே இருக்குங்கிறதுனால ரியல்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் நீங்கள் மாயை இது மாதிரி எடுத்துக்கலாம் ஐயா? இது இல்லை, ப்ரீடிஃபைண்டாக நமக்கு இந்த உலகமே வந்து நமக்கு பில்ட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? உள்ளேருந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது நமக்கு அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த நூலில் அதெல்லாம் காட்டுனதுக்கு வந்து கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக ஒரு ப்ரிலிமினரி ஸ்டெப்பாக அதெல்லாம் அந்த மாதிரி மாயைங்கிற மாதிரி சொல்லி வழக்கம்னு சொல்லி கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக அதை டிரைவ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் டிரைவ் பண்ணி கடைசியில் நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் வந்து எல்லா மாயைன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க முடியுமா? நீங்கள் மாயை தான் உலகம்னு நினச்சி சாப்பிடாமல் இருக்க முடியுமா? உங்கள் பிள்ளைகள் மனைவி மக்களெல்லாம் காப்பாற்றாமல் இருக்க முடியுமா?
அதனால உங்களுக்கு என்ன ஆஸ்பெக்ட்ல மாயேன்னுட்டு நீங்க சொல்ல வரீங்கங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ணணும். அது நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிடுங்க. மாயேன்னு ஏன் சொல்றோம், உண்மையிலே மாயேன்னு சொல்றதுனால என்ன லாபம், உண்மைன்னு சொல்றதுனால என்ன லாபம் ங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி. ஏன்னா உங்கள் செயலில் நீங்கள் செயல்படுறது முக்கியம். அப்போ புறது உலகத்தை பொறுத்த அளவில் செயல் முக்கியம். இப்போ அகத்தில் நீங்கள் மாயின்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதான் நமக்கே தருது. அதனால் முடிஞ்சு போனதை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு செயல்படக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் அக உலகத்தை மாயின்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புற உலகத்தை மாயின்னு எடுக்கிறதோட அது ரியல் வேர்ல்டுன்னு எடுத்தாக்கும் உதவி. நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் லட்சுமணன் ராஜகோபாலன், உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம். பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர். பெங்களூர். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், அந்த தாட்ஸ் இது அனுபவம்ங்கறத பத்தி சொல்லிருக்கீங்களா அதுல. ரமண மகரிஷிக்கு கையில கேன்சர் வந்த பொழுது அந்த சர்ஜரி பண்ணாங்க. அப்போ அவர் வந்து அந்த அனித்தேஷியா கொடுக்க வேண்டாம், எனக்கு மயக்க மருந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஆபரேஷன் அவருடைய சுய நினைவுலயே நடந்ததா சொல்றாங்க. அப்ப அவருடைய மனநிலை, அந்த அனுபவம், அதெல்லாம் அதை பத்தி நான் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது சார். இல்ல, அதாவது சிலவங்களுக்கு அவங்க வந்து சில தியானங்கள்லயே ரொம்ப காலம் இருந்திருக்கிறாரு பாத்தீங்களா. தியானத்துல சில பல படிநிலைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க கான்சியஸா எடுத்து அதை இது பண்ற ஃபீல் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதை அவாய்ட் பண்ணும் பொழுது சில வழிகள்லாம் கூட, இப்ப எனக்கே கூட அந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கு. தேடல் கடிச்ச இதை பத்தி கூட நான் சில நூல்கள். அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து தேடல் கடிச்சது உண்மையிலே கடுமையான வலி இருக்கக்கூடிய ஒரு மாதிரி, அதுல இருந்து விடுபடுறது ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து அதுல இருந்து விடுபட முடிஞ்சதுன்னு சொன்னா அதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்ப அது இப்ப நாம வந்து ரமணர் அளவுக்கு கூட பெரிய அளவுல நம்ம தியானம் பண்ணலன்னாலும் கூட சின்ன தியானம் பண்ணதுக்கே அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி கேன்சர் இதுல வந்து கூட வலுப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதனால எல்லாமே சாத்தியக்கூறு இருக்கு. சாத்தியக்கூறு அதாங்க. அது எப்படி அந்த அந்த நேரத்துல அவருடைய மனநிலை, அவருடைய அதை எப்படி அனுபவம், அதுவும் தனியா எப்படி அவரால் முடிஞ்சது, அதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸோட சேர்ந்து. மனத்துல வந்து ஸ்டார்ட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 60 வருன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா. இல்ல, அவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் அவ்வளவு ஒரு செகண்டுக்கு, ஒரு நிமிஷத்துக்குன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஒரு செகண்டுக்கு அவ்வளவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இருக்கு இருக்கு. ஏன்னா அது எல்லாம் ரொம்ப மொமெண்டரியா தான் இருக்கு, மின்னல் வேகத்துல தான் இருக்கு அது. இப்போ அது நம்ம ஃபீல் பண்ண அவ்வளவு போறத நம்மளால எதுவுமே தெரியலையாங்க. தெரியுது நம்மளுக்கு, எதுவும் ஃபீல் பண்ண பிறகுதான் அது உங்களோட மறையுது. ஃபீல் பண்ணிடுறீங்க, நம்ம வந்து போயிட்டு தானே இருக்கு. சரி, நீங்க அதை வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து சொல்லலைன்னாலும் கூட ஒரு வினாடிக்கு குறைஞ்ச நேரம் தான் வேகமா போறதுனால. 1 by 1 வர்றதுனால நமக்கு வந்து சில நேரங்கள் அது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி கூட தெரியலாம். பட் இருந்தாலும் அதோட வேகம் அப்படித்தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இதுலெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே அவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. எலக்ட்ரோ வேவ்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்கிற மாதிரி தான், அதெல்லாம் வினாடி கணக்கில் தான் பார்க்க முடியும். இந்த ஒருத்தர் பரபரப்பாக இருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்க முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வேகமாக செயல்படுமா, இல்லை ஆளுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக? எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான், இதில் யாருக்குமே வித்தியாசம் கிடையாது. அது சில பேர் அமைதியாக இருக்க முடியாமல் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, எப்பயுமே ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு வேறொரு
சரி கேளுங்க. இப்ப குறள்ல வந்துட்டு ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்துல ஊழி பெருவழியாவிட மற்றொன்று சூழலும் தான் முந்திரும் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கான்செப்ட்ல இது எப்படிங்க, எது செஞ்சாலுமே நீங்க இந்த வழியில் போக வேணான்னு வேற ஒரு வழி டிசைட் பண்ணாலுமே அது எல்லாமே ஊழலுக்குள்ளதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா. ஸோ நம்மளதுல அதை எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி சால்வ் பண்றது ஐயா? இல்ல அதாவது அந்த ஊழல்ங்கிறதுமே கூட என்னன்னு நமக்கு உதவிகரமாக வர்றதா தான் நாம கணக்கு நாம கான்செப்ட். நம்ம கான்செப்ட் வந்து ஊழுங்கிறது உங்களை தண்டிக்கிறதுக்காக வந்தது இல்லை, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தது தான். உதவி செய்கிறது உதவி செய்கிறதுக்காக வர்றது வந்து உங்களுடைய எல்லா முயற்சியிலையுமே அது வந்து பக்கபலமாக இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அது உதவிக்கு வருதும்போது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணினாலும் நீங்கள் வேணால் தப்பான ஒரு முடிவோடு போய் செயல்படலாம், ஆனால் அந்த ஊழல் வந்து உங்களுக்கு நல்லதுக்காக தான் வரும். அதனால் அது முந்திர தான் நல்லது. அது உங்களுக்கு எது நல்லதோ அது வந்து உங்களுடைய தவறான முயற்சிகளெல்லாம் முறியடித்து ஒரு நல்ல அம்சம் வர்றது தானே நல்லது. அதனால் ஊழல் வெற்றி பெறுறது தப்பு ஒன்றும் இல்லையே. ஏன்னா ஊழலுடைய ஒரு பயன்பாடே உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வர்றது. சரி, ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி வாசுதேவன். நான் உங்களை மீட் பண்ணுறேன். முருகப்பன், நான் உங்களை அன்மீட் பண்ணியிருக்கேன். முருகப்பன், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா, நான் பேர் முருகப்பன், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஐயா, நீங்க சொல்ற கான்செப்ட்லாம் எனக்கு நல்லா புரியுதுயா. நான் உங்க ஒரு ரெண்டு மூணு புக்கை படிச்சிருக்கேன், உங்க ஞான முகாம் சேலம் வந்திருக்கேன். இந்த மாதிரி சொல்றீங்க, இந்த மாதிரி அந்த அனுபவம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுலயே இருக்க தேவையில்ல, அடுத்தடுத்த வினாடிக்கு வர இதுல நீங்க அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா அதை ப்ராக்டிக்கலா ஃபாலோ பண்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி இருக்காயா? ஏன்னா இப்ப ஒரு அனுபவம் வருது அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம தாட் வந்து அதுலயே கொஞ்சம் ஸ்டக் ஆகி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் டிப்ஸ் எப்படி ஒரு ஒரு அனுபவம் வர்றப்பவும் அதை விட்டுட்டு அப்படி அப்படியே அடுத்த இதுல போயிடுற மாதிரி ஏதாவது டிப்ஸ் மாதிரி? உங்க கவனம் வந்து நீங்க அந்த பக்கம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்க திரும்பணும்னு சொன்னா செயல் பக்கத்துல திரும்பணும். செயல் பக்கம் திரும்பணும்னு சொன்னாலே இந்த அனுபவங்கள் தானே அதைத்தானே சரி பண்ணிக்கணும். அதில் அதனால் நாம் சரி பண்ணுறதுக்கு கடமை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கான்சியஸாக இருந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செயல்படுத்துறதுக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது அதுவாகவே மாறிக்கிடும் அது. அதனால் உங்கள் கவனம் வந்து செயலில் தான் இருக்கணும் மொழியே அனுபவங்களில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செயலை நோக்கி நீங்கள் உங்கள் கவனத்துக்கெல்லாம் செயலை எப்படி செய்யணுங்கிறதுல வந்துடுங்க. செயல்னா என்ன மாதிரி செயலையா சொல்கிறீங்க? செயல்னா புரட்சியல். இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை வந்து உங்கள் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகி மனசில் ஒரு வேதனையை கிரியேட் பண்ணுது. இது நீங்கள் வேதனையில் இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அந்த பிரச்சனையான சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறதுல மட்டும் முயற்சி. சரிங்க, ஓகே ஓகே, நன்றி முருகப்பன். உங்களை நான் மீட் பண்ணுறேன். திருச்சி மனோகர், மனோகரன், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா பேசலாங்களே? பேசுங்க பேசுங்க. என்னோட டவுட் வந்து நம்மளோட புறம் சார்ந்த இந்த விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கோலே என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த புற வாழ்க்கையை ஒரு நல்ல இதா கொண்டு வர்றதுதான். வந்து முகத்தை வந்து நம்ம முழுசா வந்து நிராகரிச்சுட்டு போயிடுறது மாதிரி சுச்சுவேஷன்ல புற சூழ்நிலையில ஒரு ஸ்கேல் ஒன்னு வச்சிருக்கோம், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் அது நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில அது ஒரு போராட்டமான ஒரு காலத்துல அது இருக்கல. இப்ப நான் இந்த பூஜை புனஸ்காரம் அந்த நம்பிக்கைகள் எல்லாமே விட்டுட்டோம். அந்த இது வந்து ஓகே, எக்ஸ்டர்னலுக்கு சொன்னாலும் அதுவும் உள்ள இருக்கிற கடவுள் தான் வந்து நம்மளை வந்து வழி நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தாச்சு. பட் வெளி சூழ்நிலை ரொம்ப மோசமாகல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மள்ட்ட ஏதாவது தப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அகத்தை வந்து ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்கய்யா. பட் அதோட உங்க கவனம் வந்து அகத்துல நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஏன்னா அது வந்து காணல் நீரை எதிர்த்து போராடுற மாதிரி தான். அது இல்லாத ஒண்ணு, அதை ஒண்ணும் நீங்க கண்டுகிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கவனம் வந்து புற சூழ்நிலையில எப்படி நிர்வாகம் பண்றது. சில நேரங்களில் புற சூழ்நிலை எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள அடங்குனது இல்லை இல்லையா. சில நேரங்கள் வெயிட் பண்ண வேண்டிய கூட இருக்கும், சில நேரங்களில் கைவிட வேண்டிய கூட இருக்கும், சில நேரங்களில் தோல்வி அடைய கூட வேண்டிய இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதை இப்போ மறுபரிசீலனைக்கு எடுத்து அதை நீங்கள் செயல்படுறதுக்கு தான் பார்க்கணும்.
அகத்தை மறுபரிசீலனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லைங்கய்யா விட்டுற வேண்டியதுதான் அது. இல்லைங்கய்யா நான் அகன்னு சொல்றது வந்து என்னுடைய மன உணர்ச்சிகள் இருக்கிற வெளிப்பாடுகளை சொல்லல, இந்த புத்தி கொண்டு நான் செய்யற அந்த ஒரு முடிவுகளை சொல்றேன். முடிவுகள் வந்து புறத்துக்கான முடிவுகளை நீங்க அது எல்லாம் அகத்துல இருந்தா வெளியே வருது. அந்த அந்த அகத்தை நீங்க சிரமம் அதை பண்ணத்தானே செய்யணும். நீங்க முடிவுகள் எல்லாம் மாத்தணும், என்ன செய்யணும்ங்கிறத நீங்க பிளான் பண்றதெல்லாம் அகம் சார்ந்ததுதான். இருந்தாலும் அது புறத்துக்காக நீங்க அகத்தை முழுமையா பயன்படுத்ததானே செய்யணும். உங்க அகத்துல வரக்கூடிய உணர்ச்சிகளோட பயன்படுத்திக்கலாம், பிளான்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையுமே புறத்துக்காக பயன்படுத்துங்க. அது பயன்படுத்தானே செய்யணும், 100% பயன்படுத்தணும். அதாங்க 100% பயன்படுத்தல, நான் யூஸ் பண்ற எல்லாமே தப்பு, இல்ல வந்து சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கல, என்ன யுக்தியில போறதுன்ற நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நிக்க வேண்டியதா இருக்கு. சோ நம்ம எல்லாமே வந்து நமக்கு கண்ட்ரோலுக்குள்ள அடங்காது இல்லையா, உலகமே வந்து கண்ட்ரோலுக்குள்ள அடங்குறது கஷ்டம் தானே. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண வேண்டியதான், இல்லைன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போயிட வேண்டியதுதான். வேற அந்த ஃபீல்டுல யாரு நல்லா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களுடைய கன்சல்டேஷனுக்கு போயிட வேண்டியதுதான். முழுக்க முழுக்க உங்களை நீ ரிலே பண்ண முடியாது இல்லையா, சில நேரங்களில் உங்களை ரிலே பண்ணலாம், ரிலே பண்ண முடியாத நேரத்தில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போயிருங்க. சரிங்க சரிங்க, தேங்க்யூ தேங்க்யூ மனோகரன். ஐயா 8 ஆயிடுச்சு, பட் சாட்ல வந்து ஒரு கேள்வி வந்திருக்கியா, ஷேர் பண்றான். அவங்க ரெண்டு பகுதியா கேட்டிருக்காங்க, படிக்கிறாங்க. சித்தானந்த் கேட்டிருக்காங்க, சார் வணக்கம், நாம் என்னதான் மாற முயற்சித்தாலும் நம்முடைய இயல்பு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதுவே வெளிப்படுகிறது. நேர்மறையாக இருந்தால் நல்லது, எதிர்மறையாக இயல்பாக இருந்தால் அதுவே நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறது. கேன் வி மீட் எனி பெஸ்ட் ஹிப்னாட்டிஸ்ட் டு ரீப்ரோக்ராம் அவர் சப்கான்சியஸ் ஹேபிட்ஸ் ஆர் செலுத்துங்க. இங்க வந்து ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இங்க உள்ள பண்ண தேவையில்லைங்கிற ஒரு புரிதல் வந்தா தான் நம்ம வந்து இதை கைவிட முடியும். இங்கே ஏதோ நமக்கு வேலை இருக்குங்கிற வரைக்கும் பழையபடி எதையாவது ஒரு இந்த மாதிரி செய்யுமா இந்த மாதிரி செய்யுமாங்கிற ஒரு இது வரும். இல்லை குறைஞ்சபட்சம் சில நேரங்களில் ரொம்ப ப்ரெஸ்ஸிங் சுச்சுவேஷனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்கள் மனசை வந்து நியூட்ரலில் வச்சுக்கிடுங்க. நியூட்ரலில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் ஆகும். அந்த மனசை நியூட்ரலில் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களை ஒரு 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 அமைதிக்கு கொண்டு போகும். அமைதியாக வச்சுக்கிட்டு பழையபடி எல்லாமே உங்களை விட்டு பாஸ் ஆகுறது ஈஸியாக கொஞ்சம் போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டோடு நீங்கள் சூழ்நிலையை மீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். வேறு அந்த மாதிரி தெரஃபிங்கிற மாதிரிலாம் போனீங்கன்னு சொன்னால் அது வேறு சில ப்ராப்ளங்களை கொண்டு விட்டுறக்கூடாது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஐயா அவருடைய ரெண்டாவது பகுதி வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஷனர்ஸ் லைஃப் இஸ் செட் டு பி ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங் but materialist life is said to be normal standard. If anyone does normal life with a meager salary, will he have rebirth or not? மறுபிறவி எவ்வாறு ஏற்படுகிறது, மறுபிறவி என்பது உண்மையா, அவருடைய கேள்வி. அதாவது மறுபிறவிங்கிறது அது நாமளே விரும்பி தான் நம்ம எடுக்கிறோம். யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பிறவி எடுக்கணும்னு சொல்லி யாருமே சொல்றதில்லை. நமக்கு பிறப்பு எடுத்தா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கிறனால ஒவ்வொருத்தரும் நம்ம பிறப்பை டிமாண்ட் பண்ணி தான் வாரோம். அதனால் இப்போதைக்கு நம்ம வேணால் பிறப்பே இல்லாமல் இருக்கலான்னு கூட நினைக்கலாம். ஆனால் நம்ம உடலை விட்டு போன பிறகு பிறப்பு வேணுங்கிற டிமாண்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் அந்த மறுபிறவி பிறப்பு இருக்கா இல்லையாங்கிற கான்செப்டெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ வாழ்கிற வாழ்க்கையே நல்லா நிறைவாக வாழ்கிறதுக்கு பாருங்கள். சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃபிசிக்கலாக என்ன முடிஞ்ச அளவில் என்ன செய்யணுமோ உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு வேலையில் நல்ல ஒரு அம்சத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு மன முழு மனதோடு நீங்கள் ஈடுபட்டு செய்யுங்க, அதுதான் நல்லது. ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாடியை விட்டு போன பிறகும் நம்ம மனோ சரீரம் இயங்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மனோ சரீரத்தில் உள்ளும்போது உங்களுக்கு எல்லாமே உங்கள் கண் முன்னால் உலகமே தெரிஞ்சிகிட்டு இருக்கும். உங்களுக்கு அங்கே அந்த இதெல்லாம் பார்த்து உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது.
அதனால உங்களை அறியாமலேயே நீங்க வந்து ஒரு பிறவிக்கு போகணுங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு ஏற்பட்டு பிறவிக்கு போயிடுவீங்க. அதனால கட்டாயப்படுத்தி யாருமே உங்களை பிறக்க சொல்றது இல்லை, நீங்களா விரும்புறதுனாலதான் பிறவியை ஏற்படுது. அதனால அது எல்லாருக்குமே இயல்பா இருக்குது. அதனால அதை போய் எல்லாம் அந்த பக்கத்துல நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ராக்டிக்கலா நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நமக்கு காணக்கூடிய உலகம் இருக்கு, அங்க நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சைக்கலாஜிக்கலா ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம்தான் வந்து உங்களுக்கு பிறந்தாலும் ஒன்றுதான் பிறக்கலனாலும் ஒன்றுங்கிற இயல்பு வந்து அப்போதான் உங்களுக்கு வரும். ஆனால் பிறக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அதனால பிறவியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம். ஐயா வேற கேள்விகள் எதுவும் இல்லை, டைமும் ஒன் ஹவர் மேல ஆயிடுச்சு. வேற ஏதாவது கன்க்ளூஷனுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? இல்லை அவ்வளவுதான். நம்ம ஒருவேளை முடிஞ்சதுன்னா நாளைக்கு கூட ஒரு வேளை வந்தாலும் வருவேன் நினைக்கிறேன். நாளைக்கு கேள்வி பதில் மாதிரி ஏதாவது. சரிங்க, சரி. அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். Facebook ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன், இங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.